இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ரொம்பவே இனிப்பான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு உணவை பத்தி தான். அது என்னன்னு யோசிக்கிறீங்களா? அல்வா பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். என்னதான் அல்வா எல்லாருக்கும் பிடிச்ச உணவா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கெட்ட பேர் இருக்கு. ஒருத்தர் ஒருத்தருக்கு அல்வா கொடுத்துட்டாருன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் இவரு முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் போட்டு தயாரிச்ச அல்வாவை அவருக்கு கொடுத்துட்டாருங்கிறது இல்லை. பொதுவா அல்வா கொடுத்துட்டாருன்னா அதுக்கு அர்த்தம் இவர் அவரை ஏமாத்திட்டாருங்கிறது தான். ஒரு பாவமும் அறியாத அந்த அல்வாவுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு கெட்ட பேரு? அல்வா சாப்பிட்றது எப்படி நம்ம உரிமையோ அப்படி அல்வாக்கு நேர்ந்த இந்த கொடுமையை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கடமை. வாங்க பாத்திரலாம். பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்கல்ல, அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறவங்க அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்கும் அல்வா கொடுப்பாங்க. அல்வானா உண்மையான அல்வாவை கொடுப்பாங்க. பட்ஜெட் தயாரிக்கிறதுக்காக வேலை பார்த்த எல்லாருக்கும் அல்வா கொடுக்கறது, அதாவது இனிப்பு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப நாளாக பின்பற்றப்பட்டு வர ஒரு வழக்கம். இதை அல்வா செரமோனின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக வேலை பார்த்த எல்லாருமே இந்த அல்வா செரமோனியை செஞ்சுருக்காங்க. அப்படி அவங்க தயாரித்து வெளியிடுற அந்த பட்ஜெட் மக்களில் சில பேர்த்த சந்தோஷப்படுத்தும், சில பேர்த்த ஏமாற்றமடைய செய்யும். ஆனால் அல்வாக்கு ஏமாத்துறதுக்கான குறியீடுங்கிற அந்த கெட்ட பேர் வர்றதுக்கு இது காரணம் இல்லை. அதோட காரணம் எங்கே தான் இருக்கு? ஒருவேளை இப்படி இருக்குமோ? அமைதிப்படை படத்தில் அமாவாசையை வர சத்யராஜ் அல்வாவில் எதையோ கலந்து கொடுத்து கஸ்தூரியை கர்ப்பமாக்கிடுவார். இந்த படம் வந்த காலகட்டத்தில் அல்வா கொடுக்கறதுங்கிறது படு ஃபேமஸாக இருந்துச்சு. ஒருவேளை இதனால தான் அல்வாக்கு அந்த கெட்ட பேர் வந்திருக்குமோ? ஒவ்வொருத்தர் பிறந்த நாளைக்கு சாக்லேட் கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க. நீங்க அல்வா தரீங்க? மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்க. நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்கறதாங்க பழக்கம். நான் அப்படிதான் ரொம்ப நாள நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதுவும் அதுக்கு காரணம் இல்லை. இதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க நாம இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும். பின்னாடினா ரொம்ப பின்னாடி, 1948. ஆமா, சுதந்திரம் கிடைச்சதுக்கு அடுத்த வருஷத்துக்கு நம்ம போகணும். 1948 சந்திரலேகான்னு ஒரு பிரம்மாண்டமான படம் ரிலீஸ் ஆச்சு. பிரம்மாண்டமான படம்னா உண்மையிலேயே பிரம்மாண்டமான படம். ஹீரோவுக்கு அதிக சம்பளம் கொடுத்துட்டு ஃபாரின்ல போய் ஷூட்டிங் பண்ணிட்டு இது ஒரு பிரம்மாண்டமான படம்னு சொல்ற மாதிரி இல்லை, அது உண்மையிலேயே பிரம்மாண்டமான படம். இது ஒரு சர்க்கஸை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். அந்த சர்க்கஸோட மேனேஜர் ஒரு பக்கா ஃப்ராடு. அந்த ரோலை பண்ணியிருக்கிறது அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த கிருஷ்ணப்பாங்கிற ஒரு ஆக்டர். ஒரு காட்சியில் அந்த சர்க்கஸோட மேனேஜர் கம்பெனி காசு ஆட்டைய போடுறதுக்காக போய் கணக்கு சொல்லுவார். அந்த காட்சியில் அவர் புளிக்கு புல்லு கட்டு வாங்கினது, யானைக்கு அல்வா வாங்கினதுனெல்லாம் என்னென்னமோ கணக்கு சொல்லிட்டு இருப்பாரு. அல்வா வாங்கி போட்டது 1200. என்ன முறைக்கிற? நான் சொல்றபடி எழுதுறியா இல்லையா? இல்லைன்னா உன்ன வேலையில இருந்து தொலைச்சு விடுவேன். யானைக்கு அல்வா வாங்கி போட்டது 200 ஆச்சா? புலி குட்டி புல்லு வாங்கி போட்டது 150. என்ன செய்யறது? மீனுக்கு கர்பத் வாங்கி கொடுத்ததுன்னு எழுதிருப்பா. ஏமாத்துறதுக்கு அல்வா தரதுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது இங்கிருந்து தான். இந்த படம் தான் அதுக்கு காரணம். இந்த யானைக்கு அல்வா வாங்குற கணக்கு அப்ப பயங்கர ஃபேமஸ், நாடு முழுக்க ரொம்பவே பிரபலமா இருந்துச்சு. அமைதி படைப்படத்தில் மணிவண்ணன் அல்வாவோட ரெசிபியை மாற்றியிருந்தாலும் அதோட டேஸ்ட்டை மாற்றாமல் கொடுத்துருந்தாரு. ஒரு பாவமும் அறியாத அந்த அல்வாவோட களங்கத்தை தொடச்சதில் ஒரு ஆத்ம திருப்தி தான். அல்வா நாமம் வாழ்க, அல்வாவின் புகழ் ஓங்குக.